ஹலோ கைஸ் வெல்கம் டு சினி டிஜி அப்டேட் வாங்க அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட வலிமை படத்தோட அப்டேட் தாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த படத்தை நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு ஸோ சாங்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வேற மாதிரின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு இட்டை கொடுத்துருந்துச்சுங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாவே வலிமைப்படத்தோட செகண்ட் ட்ராஃப் ரிலீஸ் ஆகும் அந்த பாட்டுக்கான வேலைகள்லாம் நம்ம யுவன் சங்கர் ராஜா வெறித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த அப்டேட்டை கேட்ட உடனே தலை ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்டா காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா சாங் வரும் ஸ்டேட்டஸை போட்டு பெருக்க விடுன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் வருவனுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் கூட நம்ம சிவகார்த்திகன் இணைச்சிருக்காருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படம் தான் பீஸ்ட் இந்த படத்தை நம்ம நெல்சன் தான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பாபு வேற இணைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரக்டர் செல்வரகம் வேற இணைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க அப்டேட் வந்துட்டுருக்கு இந்த நிலையில தாங்க நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம தளபதி விஜய்க்காக பீஸ்ட் படத்தில் ஒரு சாங்குக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காருங்க நம்ம சிவகார்த்திகேயன் சமீபத்தில் நிறையா படத்துக்கு லிரிக்ஸ் எழுதி அந்த சாங்கும் வேற லெவலில் வைரலாகி ஹிட் ஆச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு ஸோ இந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தளபதி ரசிகர்களும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் சரி ரொம்பவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நியூஸ கேட்ட உடனே அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இசையின் செல்லை பிள்ளை ஜி வி பிரகாஷ் குமார் இருக்காரு இல்லையா அவர் நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு அந்த படத்தை சீனு ராமசாமி அவர் தாங்க டைரக்ட் பண்றாரு நம்ம டைரக்டர் சீனு ராமசாமி அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட வெளியிட்டு இருக்காரு படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடி முழக்கம் அப்படின்ற மாதிரியான டைட்டில வச்சிருக்காரு சோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து

அந்த போஸ்டர்ல நம்ம உலக நாயகனோட லுக்கை பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கு ஏன்னா கத்திலாம் அப்படி ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு இப்படி சைடில் பாக்குறாரு பாருங்க அந்த பார்வையை பார்த்த உடனே எனக்கே ஜெருக்காவுது ஸோ அதுல ஒன்ஸ் ஏ லயன் ஆல்வேஸ் ஏ லயன் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்டையும் போட்டிருக்காரு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ்டாக்ல சிக்ஸ்டி டூ இயர்ஸ் ஆஃப் கமலிஷியம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது சோசியல் மீடியாவில் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குங்க நம்ம உலக நாயகரோட லுக்குமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே தென் பார்த்தீங்கன்னா படத்தோட அப்டேட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடன்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலையுமே ஹிட் ஆச்சுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாஷும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கேஜிஎஃப் டூ அப்படின்ற படத்துலையும் நம்ம யாஷ் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு அந்த படத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஸோ படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரசிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொரோனாவோட செகண்ட் அலை வந்து அதை படத்தை ஓட்டடியில ரிலீஸ் பண்ணுவாங்களா ரசிகர்கள் காத்துட்டு இருந்த நிலையில பாத்தீங்கன்னா பிரபல முன்னணி ஓடிடி தளமான ஒன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கோடிக்கு வாங்கிக்கிறோம் அதை நாங்க நேரடியா எங்க ஓடிடி தளத்துல ரிலீஸ் பண்றோம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம கேஜிஎஃப் டூ படத்தோட ஹீரோ நம்ம யாஷும் சரி படத்தோட தயாரிப்பாளர்களும் சரி இல்லை நாங்கள் படத்தை தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் வெயிட் பண்ணி தேட்டர்லேயே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட நெற்றிகன் திரைப்படம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அதாங்க நாளைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லாருமே வீட்ல இருந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம நயன்தாரா வேற இதுல கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க பிளஸ் ரொம்ப போல்டா வேற நடிச்சிருக்காங்க ஸோ படம் வெற்றி அடைய எங்க டீம் சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இதோட இந்த அப்டேட் முடியுதுங்க சோ அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சுனா மறக்காம லைக்கு ஷேரு கமெண்ட் அப்புறம் முக்கியமா சப்ஸ்கிரைப் அதை மறந்துடாதீங்க பெல் பட்டன்லேயே கிளிக் பண்ணிடுங்க